ஹாய் ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவில் இந்த தடவை அஸ்ட்ரானமி ரிலேட்டட் கண்டென்ட்டை பார்க்க போகிறதில்ல. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராயம்னு கூட சொல்ல முடியாது, அதை விஷ சாராயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். என்னப்பா எல்லாரும் இந்த விஷயத்தை பேசியாச்சு ஆல்ரெடி, நியூஸ் சேனலை திறந்தாலே இதே பேச்சு தான் அப்படின்னு சொன்னாலும், பட் கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம். ஏன்னா நம்ம ஊரே தான், நம்ம ஊரில் நடந்த ஒரு கோரமான இன்சிடென்ட் பத்தி நம்ம யூடியூப் சேனல்லயே பேசலாம். எப்படி? ஏன்னா இது ஒரு சாதாரண இன்சிடென்ட் கிடையாது. வருஷம் வருஷம் கள்ளக்குறிச்சியில ஏதாவது ஒண்ணு, போன வருஷம் ஸ்கூல் பிரச்சனை, இந்த வருஷம் இப்படி ஒரு சம்பவம், இதுக்கு யார் பொறுப்பு? இதையும் தாண்டி விஷச்சாராயம்னா என்ன, எதுல இருந்து அதை உற்பத்தி செய்யறாங்க, அதுல என்ன கலக்கறாங்க, இது எந்த அளவுக்கு சாதாரண மதுபானங்களை விட வித்தியாசமானது? விஷச்சாராயத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாவே உடல்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணலாம். இந்த வீடியோல நான் வீடியோ கிளிப்லாம் எதையுமே மோஷன் எடிட்டிங் எதுவுமே பண்ணல, சாரி ஃபார் தட். ஏன்னா இது ரொம்பவே ஷார்ட் பீரியட்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு கண்டென்ட். சோ ஒன்லி கான்சென்ட்ரேட் ஆன் வாய்ஸ் மெசேஜ். ஃபர்ஸ்ட், நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன். எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, அது நகராட்சி, மாநகராட்சி, இல்ல ஒரு கிராமம், ஒரு வில்லேஜா இருந்தா கூட அதுல ஒரு நிர்வாகம் இருக்கும். அதே போல கள்ளக்குறிச்சியில கல்வராயன் மலை உட்பட பல பகுதிகளில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், விஏஓன்னு சொல்லக்கூடிய மனேகார் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் இருந்திருப்பாரு. அந்த பஞ்சாயத்துக்கு ஒரு ஊர் தலைவர், பிரசிடென்ட் இருந்திருப்பாரு. அதுக்கும் மேல ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஆர்ஐன்னு சொல்லுவோம், அவர் இருந்திருப்பாரு. அவங்களுக்கும் மேல தாசில்தார், சப் கலெக்டர், கலெக்டர், இப்படி எல்லாரும் இருந்திருப்பாங்க. இவங்க தான் ஒரு மாவட்டத்துக்கு முழுக்க முழுக்க நிர்வாக பொறுப்பு. ஸோ இவங்களில் ஏதாவது ஒரு நிர்வாக தலைவருக்கு கூட தெரியாமல் இந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? தெரியல. ரெண்டாவது, டிபார்ட்மெண்ட். அந்த மலைப்பகுதியை சுற்றி இருக்கிற சுத்து வட்டார பகுதியை தன்னுடைய லிமிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏதாவது ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிற கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்எஸ்ஐ, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், அவங்களுடைய உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய ஏஎஸ்பி, டிஎஸ்பி, மாவட்ட கண்காணிப்பாளர், சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்பி அப்படின்னு, இவங்களுக்கு ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சு இவங்க யாராலையுமே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையா, ஒருவேளை இவங்க யாருக்குமே இந்த விஷயத்தை பத்தி தெரியாம இந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அரசாங்கம் அங்க அமைச்சிருக்கிற ஒரு நபர் கமிட்டி, நீதிபதி தலைமையில நடந்துட்டு இருக்கிற விசாரணை ஆணையத்தோட விசாரணையில தெரிய வரும். ஓகே. மூணாவது, ஆட்சி அதிகாரம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வருது, அது போல அந்த இடத்துலயும் நின்று ஜெயிக்கிற சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ, எம்பி, அவர்களுடைய கடமை என்ன? நம்ம தொகுதியில என்னடா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவர்களுடைய பார்வைக்கு இது போல விஷயங்கள் தெரிய வந்திருக்குமா? இப்படி நிர்வாகம், காவல்துறை, ஆட்சி அதிகாரம், இப்படி இந்த மூணு வெர்டிக்கல்ல யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இதுல அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல இந்த மூணு பேருமே இல்ல, நீ என்னடா குடிக்கணும், அதை ஏன் போய் குடிக்கணும் அப்படின்னு நம்ம சாவுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க கையிலேயே விட்டுறேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் 1000-1200 பேர் வரைக்கும் சராசரியா சாகுறாங்களாம் இந்த கள்ளச்சாராயத்தினால. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் நம்பர் ஓரளவுக்கு கம்மியா இருந்தாலும் மரணம் மரணம் தான், இழப்பு இழப்பு தான். சரி, அடுத்த செக்மெண்ட்டுக்கு வருவோம். சாதாரணமாக டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படுற மதுபானங்கள், பிஸ்கி, பியர், ஜின்னு, ரம்மு, ஓட்கா, இதுக்கும் சாராயத்துக்கும் என்ன வித்தியாசம்? டாஸ்மாக்ல குடிக்கிறவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போதை தெளிஞ்சு எப்படியாவது தள்ளாடியாவது எழுந்து ஓடிடுறாங்க. ஆனா இந்த கள்ளச்சாராயத்துல என்ன கலக்கிறாங்க? மெத்தனால். நம்ம உட்கொள்ளக்கூடிய மதுபானங்களில் கலக்கப்படக்கூடியது ஈத்தைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எத்தனால். ஆனால் இந்த விஷச்சாராயத்தில் கலக்கப்படக்கூடியது மீத்தைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிற மெத்தனால். ரெண்டுமே ஆல்கஹால் தான், ஆனால் ஈத்தைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த எத்தனால் நம்மளுடைய உடம்புல இருக்கிற மெட்டபாலிசத்தால் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. மெட்டபாலிசம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த மீத்தைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மெத்தனால் ஃபுல்லாக விஷம், டாக்ஸிக்கு, பாத்ரூம் கழுவு ப்ராடக்ட்
ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அந்த ப்ராடக்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மெட்டபாலிசம். நம்ம மதுவை நம்ம உடம்புக்குள்ளே எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற செல் அந்த மதுவில் இருக்கிற ஈத்தைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எத்தனால ஆற்றல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுது. அந்த ப்ராசஸுமே ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். அதனால தான் அதிகமாக சரக்கடிக்கிறவங்க மட்டையாயிடுறாங்க, கம்மியாக குடிச்சிருந்தா கூட டீப் ஸ்லீப்புக்கு போயிடுறாங்க. ஆனால் மெத்தனால் அப்படி கிடையாது. இதை கலந்து உருவாக்கப்படுற அந்த விஷ சாராயத்தை குடிச்சு தான் இத்தனை பேர் இன்றைக்கி கள்ளக்குறிச்சல இருந்திருக்காங்க. ஒரே ஒரு ஸ்பூன் மெத்தனாலை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட நம்மளுடைய லிவர் கிட்னி இமிடியேட்டாக ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்கான். முதல்ல நம்மளுடைய கண் பார்வை தான் பறிப்போகுமா. ஸோ இதுதான் அந்த விஷச்சாராயம். 126 பேர் ஒட்டுமொத்தமாக அந்த சாராயத்தை குடிச்சிருக்காங்க. இதில் இப்போ வரைக்கும் 51 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் பல பேர் சீரியஸாக வேற இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் ஹோப் நம்மளால் என்ன பண்ண முடியும், இறந்தவங்களுக்கு சின்னதாக ஒரு இரங்கலை தெரிவிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ப்ரேயரை நம்ம பண்ணிப்போம். டேக் கேர், பாய்.